தமிழ் டெக் டுடே சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம். தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன் 2018 ஆன்லைன் கலந்தாய்வு கட் ஆஃப் மதிப்பெண்கள் அடிப்படையில் 5 கட்டங்களாக நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் 4ஆம் கட்ட கலந்தாய்வில் தற்காலிக ஒதுக்கீடு பெற்ற மொத்த மாணவர்களின் எண்ணிக்கை பற்றிய தகவல் தான் தெரிஞ்சுக்க போறீங்க. வாங்க நேரடியாக வீடியோக்குள்ள போகலாம். 4ஆம் கட்ட கலந்தாய்வுக்கு தகுதியான மாணவர்களின் எண்ணிக்கை 23,212. அவற்றில் முன்வைப்பு தொகை செலுத்திய மாணவர்களின் எண்ணிக்கை 18,406. 4ஆம் கட்ட கலந்தாய்வில் சாய்ஸ் என்ட்ரி அப்டேட் பண்ண மாணவர்களின் எண்ணிக்கை 17,238. அவர்களில் தற்காலிக ஒதுக்கீடு பெற்ற மாணவர்களின் எண்ணிக்கை 17,092. இறுதி ஒதுக்கீடு பெற்ற மாணவர்களின் எண்ணிக்கையை நான் விரைவில் அப்டேட் செய்கிறேன். இந்த தகவல்கள் 5ஆம் கட்ட கலந்தாய்வில் பங்கேற்கும் மாணவர்களுக்கு வந்து உதவியா இருக்கும். இதுல இருந்து ஒரு விஷயம் உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். ஏகப்பட்ட இன்ஜினியரிங் கல்லூரிகள் வந்து வேகன்சியா இருக்கு. மாணவர்கள் வந்து என்ன காரணத்துக்காக வந்து கல்லூரிகளை வந்து தேர்ந்தெடுக்கல அப்படின்றது தெரியல. ஒவ்வொரு கட்ட கவுன்சிலிங்லயும் வந்து பாத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா வந்து 10,000 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எலிஜிபிள், ஆனா வந்து வெறும் 7,300 பேர் தான் வந்து பேமெண்ட் பண்ணியிருக்காங்க. 2ஆம் கட்டத்திலயும் அதே போலதான் 18,500, ஆனா வந்து பேமெண்ட் பண்ணது பாத்தீங்கன்னா வந்து 13,600. தேர்ட் ரவுண்ட்லயும் வந்து பாத்தீங்கன்னா 25,700, ஆனா வந்து இனிஷியல் பேமெண்ட் பண்ணது பாத்தீங்கன்னா 19,300. 4ஆம் கட்டத்திலும் அதே போலதான் இருக்கு. நிரப்பப்படாத இன்ஜினியரிங் கல்லூரி இடங்கள்னு பாத்தீங்கன்னா வந்து 80,000 மேல இருக்கு. இந்த வருடம் முதல் முறையாக அறிமுகப்படுத்தப்பட்ட ஆன்லைன் கவுன்சிலிங் வந்து மாணவர்களுக்கு வந்து உதவியா இருக்கா அல்லது சிரமமா இருக்கா என்பது பற்றிய எந்தவித தகவலும் வந்து தெரியல. நீங்க உங்களுடைய கருத்துக்களை தாராளமா ஷேர் பண்ணலாம். இந்த தகவல் உங்களுக்கு உபயோகமா இருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. நம்ம சேனல் குடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப். நன்றி, வணக்கம்.